ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைஸ் டு மீட் யூ எபிசோட் நம்பர் 7. ப்ரீவியஸ் எபிசோடில் வந்துட்டு ஹீரோயினும் டேனும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ வந்துட்டு புள்ளிக்கிட்டேருந்து கொஞ்சம் பேர் காப்பாற்றினாங்க இல்லையா. ஒரு பையன் இப்போ கூட நடிச்சிட்ருக்கானே புள்ளிஸோட சேர்ந்து. அந்த பையன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இன்னும் லேட் ஆகிடுச்சு, இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவள் வந்துட்டு இல்லை ஸ்டூடெண்ட் யூனியனில் மீட்டிங் இருக்குது, அதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் அந்த பையன் விடாமல் பாராட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாயிருக்கோம்க்கா, நல்லா படிக்கிறோம், கிளாஸில் எல்லாரோடையும் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டு இருக்கோம், அவன் வந்து அதிகமாகவே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவனை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை மட்டும் தான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே அந்த பையன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவன் எப்போ பாரு படிக்கிறாங்க்கா, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறான், இப்போ டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லையா, அதனால் ரொம்பவே வந்துட்டு இருக்கான், என்னோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த புள்ளி ஆகிற அந்த பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். அவன் வந்து ஹீரோயின்கிட்ட பேச முடியாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் வந்துட்டு உடனே சரிக்கா நான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் டின்னர் கூப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அவன் வரமாட்டான்க்கா நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாஸ்க்குள்ளே போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, அங்கேயும் நின்று அவன் ஓடுறதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த புள்ளி ஆகிறான் இல்லையா இன்னமும், அந்த பையன் வந்துட்டு ரொம்பவே சேடாக அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா மீட்டிங் ஹீரோயின் வரப்போ டான் வந்துட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறான், இல்லை பிரின்ஸிபல் வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்க, இங்கே வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் யூனியனில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேட்குறான். எல்லோரும் வந்துட்டு சோலோவாக சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை சோலோவாக டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ட்ராமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உடனே ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா. உடனே வந்து ஹீரோயின் வந்து ட்ராமானா நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகாங்க இல்லையா, சோலோ வந்துட்டு ஆக்டர் எதுனாலுமே வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் தான் கன்சர்ன் பண்ணும், மற்றவங்களோட டேலண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது, அதனால் இதை பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்கெல்லாம் மெயினாக வந்துட்டு ஷரனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ட்ராமாக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியுமா, அதுக்கு ஸ்கிட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வந்து ஏற்கனவே நிறையா வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதில் வந்துட்டு ஒன்று சில பேர் வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதனால ஷேரன் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறான். அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட டான் வந்துட்டு நீ என்ன ட்ராமா வந்து பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவள் வந்து ஹேம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா நேம் டான் வந்துட்டு ஓகே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது ஏதாவது ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறான். எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. உடனே அவன் ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு ஜோய் ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நேம் சொல்கிறான். உடனே வந்துட்டு டான் வந்து ஓகே உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷரனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அது ஏன் நீ பண்ணணும், ஏன் ஷரன் பண்ணா என்ன, ஷரன் வந்துட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஷரனுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கலை. உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு இல்லை அந்த ரோல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் வேறு எல்லோரும் வந்துட்டு ஷரனே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு விட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் டான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒஃபிலியான்னு சொல்லி ஒரு ரோல் வந்துட்டு பண்ண சொல்கிறான், அவள் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா மீட்டிங் முடிஞ்சு கிளம்புறப்போ அவள் ஷரன் கிட்ட நீ இவ்வளோ அழகாக இருக்க, நீ எதுக்காக அம்மா ரோல் பண்ண ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அம்மா ரோலா அப்படின்னு ஷரன் கேட்குறா. ஆமாம் பின்ன அப்படின்னோடனே இல்லை இல்லை நீ வந்து நான் அழகாக இருக்கேன்னு சொன்னியா, அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ அழகாக இருக்கேன்னு இந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே தெரியும், அதில் ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, எனிவே உனக்கு பிடிச்ச ரோலில் நீயே நல்லா ப்ளே பண்ணு, நான் ஒஃபிலிய ரோலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் கூகுளில் பார்க்குறா ஷரன், அதில் வந்துட்டு அவள் வந்து டானுக்கு அம்மாவாக ஆக்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு டான் வந்து ஹீரோயினுக்கு சஜஸ்ட் பண்ணது அவனோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரியான ரோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஷரன் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவசரமாக பேக் பேக் பண்ணிட்டு கிளம்புறத பார்க்குற ஹீரோ வந்துட்டு எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவன் வந்துட்டு இல்லை ஸ்டூடெண்ட் யூனியனில் எல்லோரும் ட்ராமா பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்காக ரிஹர்சலுக்கு போகிறேன் அப்படின்னோடனே ஹீரோ வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஏன் நான் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். சரி நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். அங்கே வந்துட்டு டான் வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எல்லாரும் அதுதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க, நீயும் செக் பண்ணி சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறான். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டான் வந்துட்டு ஃபுல்லாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே வர ஹீரோவை வந்துட்டு யாருமே பார்க்கல. அப்போ ஹீரோ வந்துட்டு டான் அவளை பார்க்குறத பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டேன் எல்லாமே ஓகே டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அங்கே இருக்கிற இன்னொரு பையன், அந்த யூனியனில் இருக்கிற இன்னொரு பையன் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவனை வந்துட்டு இன்ன இப்போ இந்த ரோல் வந்து பண்ண முடியாது டெம்பரரியாக அப்படின்னு சொல்லிட்டான், கொஞ்ச நாள் லீவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு ஆள் தேடணும், இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வேறு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு அவனை உடனே வேகமாக கூப்பிட்றான். இங்கே வா இங்கே வந்து இந்த ரோல் எங்களுக்காக கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஹீரோ அங்கே வந்த உடனே நீ இந்த ஹெல்ப் யாருக்காக கேட்குற, உனக்காகவா இல்லை அவனுக்காகவா அப்படின்னு சொல்லி டானை பார்த்து கேட்குறான். உடனே நான் இந்த ஹெல்ப்பை எங்களுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோ வந்துட்டதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போகும்போது ஹீரோ வந்துட்டு இது என்ன சீன் அப்படின்னோடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன், ப்ளஸ் வந்துட்டு நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
உடனே ஹீரோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் ஹீரோ வந்துட்டு சீரியஸாக இல்லாமல் அங்கே ஜோக் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோவோட ப்ராக்டிஸ் பண்ணதில் கொஞ்சமாவது திருப்தி அடைஞ்ச ஹீரோயின் வந்துட்டு, சரி நீ போய் வெயிட் பண்ணு, இப்போ நானும் தானும் வந்துட்டு எங்கள் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு ஏனோ தானும் சொல்லிட்டு அங்கே உட்கா இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு அங்கே ரூம்குள்ளே வந்துட்டு ஷரன் வரா. ஷரன் வந்த உடனே வந்துட்டு ஹீரோவை பார்த்து அவன் வந்துட்டு ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்கல்ல பேர் பார்க்குறதுக்கு, இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் மட்டும் போதுமா, பர்சனாலிட்டி மேட்ச் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோவமாக கேட்குறான். உடனே ஷாரன் கிட்ட அவன் திரும்பி, இந்த ஸ்டூடெண்ட் யூனியனில் வேறு யாரும் எந்த வேலையுமே பண்ண மாட்டிங்களா, இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்களா, எப்போ பார் ஒன்னாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஷாரன் வந்துட்டு, டான் வந்துட்டு எப்போவுமே டைம் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிற பர்சன், இவன் வந்துட்டு எல்லாத்துலேயும் போய் மூக்க நுழைக்கிற பர்சன், ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுறாங்க, நாங்களாக பண்ணுறேன்னு சொன்னால் கூட ரெண்டு பேரும் விடுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். அதோடு இவன் நிறுத்தாமல், கொஞ்ச நாளாக டேன் என்னமோ அவகிட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, இத்தனை நாள் நான் டேனோட பழகிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அங்கேருந்து கோவமாக எழுந்திரிச்சு போயிடுறான். உடனே ஷாரன் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஹீரோ வந்துட்டு உட்காந்துருக்கும் போது அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஜின் வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னாச்சு ரிஹர்சல் பார்க்க போகிறேன்னு சொன்னால் வந்துட்டு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு, உன்னோட காடஸ்க்கு பெரிய வாயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனது என் காடஸோட வாயை நீ பார்த்தி, அவளுக்கு சின்ன வாயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு மறைச்சி பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே ஷாரன் வந்துட்டு சும்மா சும்மா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசிகிட்ருக்கா, அவள் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு காடஸ் மாதிரி தெரியுதா, உள்ளே ஃபுல்லாக விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜின் வந்துட்டு, என் காட சப்பல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், நீ கன்ஃபர்ஸ் பண்ணாது தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அங்கிளும் ஆண்ட்டியும் திரும்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆண்ட்டி வந்துட்டு அங்கிளை பார்த்து, நீ இங்கே எங்கே போனீங்க, நான் வந்துட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ண உங்களை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் மீட்டிங் அட்டன் பண்ணுறதா என்கிட்ட சொன்னார், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டோடனே, உனக்கே மேலே நம்பிக்கை இல்லையா, என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் என்னை நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்பளைன்னா அப்படி தான், நிறையா வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளியில் போகிற விஷயம் இருக்கும், நான் தானே ஒர்க் பண்ணுறேன், நீ வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கத்துறாங்க. அவங்க ஆண்ட்டி வந்துட்டு, இப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் வந்துட்டு, திரும்ப எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அங்கே ஸ்கூல் முடிஞ்சு வர ஹீரோயின் வந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்ட்டி கிட்ட கேட்க, ஆண்ட்டி அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் அடுத்த நாள் வந்துட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் வந்துட்டு பார்த்துட்டு, இங்கே நேஷனல் லெவல் மேக்ஸ் காம்படிஷன் நடக்குது இல்லையா ஹை ஸ்கூலில், அதில் வந்துட்டு நீயும் ஒன் ஆஃப் த பர்சன் நம்ம ஸ்கூல்லேருந்து செலக்ட் ஆகியிருக்கிறது, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, அது வந்துட்டு உன்னோட பழைய ஸ்கூலில் தான் வந்துட்டு நடக்குது, அதனால் உனக்கு ஏரியாவும் ஃபெமிலியராக இருக்கும், அதனால் நீ ப்ரிப்பரேஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு உடனே ரொம்ப டல்லாகிடுறா, என்னாச்சு நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை ரிஹர்சல்லாம் பண்ணுறோம், ப்ளஸ் வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸும் நிறையா இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்துட்டு அவள் அப்படியே ஏனோ தானோ சொல்லிட்டு நடந்து வரப்போ ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, இல்லை டீச்சர் பார்க்க போனேன்ல, அந்த மேக்ஸ் காம்படிஷன் பற்றி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ அதுக்கு போறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் நீ தனியாக போவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் தனியாக இல்லை, அங்கே கிளாஸ் ஒன்லேருந்து கொஞ்சம் பேர் வராங்க, அவங்களோட போகிறேன் அப்படின்னோடனே ஹீரோ வந்துட்டு உடனே டேனை பற்றி திங்க் பண்ணிவிட்டு, சரி அப்போ நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, என்னென்ன யாரும் கூப்பிடலன்னு நினச்சியா, என்னை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கூப்பிட்டாங்க, நான் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்போ நீ போகிற இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, ரொம்ப நல்லது, வா ரெண்டு பேரும் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் பிரேக்கப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான்சியோட டான்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியனில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அதுக்கு காரணம் வந்துட்டு ஹீரோயினாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க காசிப் பண்ணுறது அங்கே நான்சி கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான். அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு உண்மையாக என்னன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான்சி வந்து அதை கேட்காம அங்கே ட்ராமா ரிஹர்சல் நடக்குதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு வரா. அங்கே வந்த உடனே அவள் கோவமாக ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டு அடிக்க போகிறா. அவளை வந்துட்டு டான்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறான். உடனே அவள் ஹீரோயினை பார்த்துட்டு, என்னை தடுக்காத, அவள் என்ன வேலை பண்ணியிருக்கா தெரியுமா, என்னோடய டான்ஸை வந்து வேணும்னே ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு, நான் வேணும்னேலாம் ரிஜெக்ட் பண்ணல, ஸ்டூடெண்ட் யூனியனில் மீட்டிங்கில் எல்லோரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு ப்ரூஃப் என்ன, இங்கே இருக்கவங்க யார்கிட்ட வேணாலும் கேளு அப்படின்னோடனே நான்சி வந்துட்டு, இல்லை நீ வேணும்னே தான் பண்ணியிருப்பேன், எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா நான்சி வந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் இருக்க தண்ணியை வந்து ஹீரோயின் மேலே ஊற்றுறதுக்காக வரா. அப்போ வந்து டான் வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துடுறான், அதனால் தண்ணியெல்லாம் அவன் மேலே ஊற்றிடுது. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஷாரன் வந்துட்டு டான் மேலே தண்ணி ஊற்றின உடனே அப்படியே கொதிச்சு வந்துட்டு எந்திரிச்சு மேலே வரா.
அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பொண்ணு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பின்னாடி நடந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர ஹீரோயின் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து அதை ஃபுல்லாக ஷேரன் மேலே வித்துடுறா. ஷேரன் வந்துட்டு நீ என்ன வேலை பண்ணியிருக்கப்ப தெரியுமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ எது பண்ணாலும் நான் சும்மா இருப்பேன்னு பார்த்தியா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, சியர் லீடிங்கில் வந்துட்டு என்னை ஏமாத்தினேன், நான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கம் பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் வந்துட்டு நான் விளையாட்டுன்னு நினச்சி பொறுத்துக்கிட்டேன், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, லிமிட்டை மீறினா அப்புறம் நானும் ஆக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பேன், நீ தாங்க மாட்டேன் அப்படி, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா. அதை பார்க்குற ஷேரன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக்காகவே நிற்கிறா. இது எல்லாத்தையும் வீடியோ பண்ணா இல்லையா, அந்த பொண்ணு வந்து அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுறா. ஜென்னுக்கும் அந்த வீடியோ வருது. ஜென்னு வந்துட்டு உடனே ஹீரோ கிட்ட அதை வந்துட்டு காட்டுறான். ஹீரோ பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டுட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறான். அதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, டேன் தான் வந்து சேவ் பண்ணா, அதனால் டேன் வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் டேனை வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறதா ஜென் வந்துட்டு அதை மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே டான் கிட்ட ஹீரோயின் வந்துட்டு நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரட்டா, உனக்கு ஃபீவர் இல்லை கோல்டு ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்கிறான். அதுக்கப்புறமா உனக்கு குக் பண்ண தெரியுமா, நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி வரதுக்கு லேட் ஆகுமே சொல்லி கேட்டோடனே இல்லை நமக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நான்சியை தேடிட்டு அங்கே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு அவளை மறைச்சிட்டு நிற்க நான்சி வந்துட்டு உடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ வந்துட்டு நீ அங்கே ட்ராமா நடக்கிற ரிஹர்சல் ஐ மீன் ட்ராமா ரிஹர்சல் நடக்கிற பிளேஸ்க்கு நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ அங்கே எதுக்காக போன அப்படின்னோடனே நான்சி கொஞ்சம் நேரம் கம்மனே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவள் என் மேலே தண்ணி ஊற்றிட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் உன் மேலே தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோடனே நான்சி வந்துட்டு கம்மனே இருக்கா. உடனே உன்னால் சொல்ல முடியல, ஏன்னா உன்கிட்ட வந்துட்டு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஹீரோ வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி வந்து நடந்துக்காமல் பார்த்துக்கோ, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறான். ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோக்கு வந்துட்டு மெசேஜ் இனிஷியேட் பண்ணி அதில் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட் வருது, அதனால் வந்துட்டு உனக்கு தேவையான ஸ்வெட்டர் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கே பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ மட்டும் வரல, பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அட்டண்டன்ஸும் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்துட்டு அங்கே வர டான் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் டான் வந்துட்டு நீ பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நான் கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக பாஸ் பண்ணி போகிறான், ரெண்டு பேரையுமே மதிக்காமல் போயிடுறான். அதுக்கப்புறமா பஸ்ஸில் எல்லோரும் ஏறி உட்காந்து பஸ் கிளம்பிடுது, எல்லாம் தனித்தனியாக தான் உட்காந்துருக்காங்க. பஸ் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஹீரோ எழுந்து போய் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு உடனே எக்ஸைட் ஆகிட்டு ஹீரோயின் கிட்ட பேச போக ஹீரோ வந்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுகிறதே காதில் வாங்காத மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கிறான். ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் ஒரே சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு தூங்கிடுறா. ஸோ அவள் வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு அவளோட தலையை பிடிச்சி தன்னோட ஷோல்டர் மேலே வந்துட்டு வச்சு அனுப்பா பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு கண் விழிக்கிற ஹீரோயின் வந்துட்டு அவன் மேலே படுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச போக அவன் வந்துட்டு திரும்ப தலையை திருப்பிக்கிறான். நைட் ஆகிடுது. அப்போ வந்து பஸ்ஸில் எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. திடீர்னு பஸ்ஸு ஸ்டாப் ஆகிட்டு டிரைவர் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்க போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளாஸ் டீச்சரும் வந்துட்டு இறங்கி போயிடுறாங்க. அப்போ தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற ஹீரோயின் வந்துட்டு இருட்டாக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக பயப்படுறா. அவள் பயப்படுறத வந்துட்டு டான் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கான். ப்ளஸ் வந்துட்டு அவளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அவள் ரொம்ப பயப்படுறத பார்க்குற ஹீரோ வந்துட்டு அவளோட கையெல்லாம் நடுங்கிறத பார்த்துட்டு உனக்கு இருட்டுனா பயம் இல்லை, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். ஆனால் வந்துட்டு அவள் அதை பிடிக்காமல் டான் இங்கே டான் வேணும் டான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்கிறான். அப்போ அங்கே டான் எழுந்து வந்தோடனே அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. டான் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் பயப்படாத, நான் இவன் பக்கத்திலே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறத கேட்குற ஹீரோ வந்துட்டு கோவமாக அங்கேருந்து எழுந்துட்டு போய் வேறு சீட்டில் வந்துட்டு உட்காந்துக்கிறான். டான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட சீட்டில் உட்காந்துக்கிட்டு திரும்ப அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஷேரனும் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அங்கே டானும் ஹீரோயினும் ஒன்றா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. அப்போ வந்து டான் வந்து ஹீரோயின் கிட்ட என்னமோ பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறா. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு பஸ் சரியாகி கிளம்ப ஆரம்பிக்குது. அப்போ டான் வந்துட்டு அவளுக்கு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவள் காமானதுக்கப்புறமா அவளுக்கு தண்ணி கொடுக்குறான், டேப்லெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்கிறான். இந்த இன்டராக்ஷனை வந்துட்டு ஷேரனும் பார்த்துட்ருக்கா, ப்ளஸ் ஹீரோவும் வந்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டான் சொல்கிறான். ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா ரூம்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அதில் ஷேரனுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரே ரூம் வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க அவங்களோட டீச்சர். அதனால ஷேரன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவள் முன்னாடியிலேருந்தே பேசலை இல்லையா, ப்ளஸ் வந்துட்டு டானோட நடந்த இன்டராக்ஷனை பார்த்துட்டு இன்னும் பயங்கர கடுப்பில் இருக்கான். அப்போ அவள் வந்துட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட போகிறா. ஆனால் ஹீரோ வந்து திரும்பி கூட பார்க்கல. உடனே அவன் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளோட ரூமுக்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறான்.
ரூமுக்கு வந்த உடனே வந்துட்டு ஷரன் உனக்கு எந்த பெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு எதனாலும் ஓகே அப்படின்னு ஷரன் வந்துட்டு சரி நானே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் சூஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்கப்போ டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு போய் பார்க்குறா. அப்போ பார்த்தா அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். உடனே என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அவளை பார்த்துட்டே இருந்துட்டு திரும்ப நடந்து போயிடுறான். உடனே வந்துட்டு அவள் ஷரனை பார்த்து நான் இப்போ போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் போன உடனே வந்துட்டு ஷரன் வந்து ஹீரோயினோட பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நோண்டிட்டுருக்கா. அப்போது ஹீரோயினோட டேப்லெட் வந்துட்டு அவளுக்கு கிடைக்கிது. அதில் வந்துட்டு ட்ரக்ஸ் ஃபார் டார்க் ஃபோபியா அப்படின்றத போட்டிருக்கிறத வந்துட்டு ஷரன் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கியூரியஸ் ஆகுறான். அந்த டைம் வந்துட்டு திரும்ப யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. உடனே வந்து டேப்லெட்டை உள்ளே போட்டுட்டு ஷரன் போய் கதவை திறக்கிறா. கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துட்டு டேன் வந்து நிற்கிறான். உடனே ஷரன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன வேணும் டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவள் இப்போ தான் அவன் கூட பேசுகிறதுக்காக வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரியான்னு கேட்குறா. ஆனால் டேன் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இல்லை பரவாயில்ல நானே அவளை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே வந்துட்டு நீ எதுக்கு அந்த இருட்டில் டேன் டேன் கத்துன அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை அந்த நிமிஷத்தில் வந்து எனக்கு டேன் கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு விட்டா நான் மறந்துடுவேன் சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்னே. அப்போ என் கையை பிடிக்காம எதுக்கு அவன் கையை பிடிச்ச அப்படின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. எதனால் இப்போ சிரிக்கிற அப்படின்னோடனே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் சின்ன விஷயமா அப்படின்னோடனே பின்ன நீ நானும் டெஸ்க்மேட்டாக இருக்கும் எத்தனை தடவை நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் அப்போல்லாம் நீ கோவப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஷரன் வந்துட்டு வேலை முடிஞ்சிடுச்சுன்னா படுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரெண்டு பேரும் வந்துட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அப்போ ஷரன் வந்துட்டு உன் சைடு இருக்கிற லைட்டை வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணு எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை லைட்ஸ் ஆஃப் பண்ணால் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. எக்ஸாம் நடக்க போது இல்லையா அந்த ஸ்கூல் வந்துட்டு ஹீரோயினோட பழைய ஸ்கூல். ஸோ அங்கே வெளியில் வந்து நின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு உள்ளே என்டர் ஆகிறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறா. அதை பார்க்குற ஹீரோ வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்லை ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறா. ஹீரோ வந்துட்டு நீயும் இந்த சிட்டியில் தான் படிச்ச இல்லை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட பழைய ஸ்கூலில் போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோடனே இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோல்டாக இருக்குது உங்ககிட்ட மாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்குறா. அப்போ வந்துட்டு அங்கே வர டேன் வந்து அவகிட்ட மாஸ்க்கை கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து நடந்து போயிடுறான். டேனை பார்த்துக்கிட்டே நிற்கிற ஹீரோயினோட வியூவை வந்துட்டு ஹீரோ மறைச்சிட்டு அவனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அவளும் வந்து ஹீரோவும் வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவள் வெளியில் வரப்போ அவங்க ஸ்கூல் நோட்டீஸ் போர்டை பார்க்குறா. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பழைய ஞாபகம் வருது. அவள் வந்து அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ அவளோட பிரின்சிபல் வந்து அவளை கூப்பிட்டு எனக்கு வந்து உன்னை அனுப்புறதுல விருப்பம் இல்லை ஆனால் பேரண்ட்ஸும் சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இப்போ நடந்த இன்சிடென்ட்னால உன்னை வந்துட்டு பார்த்து பயப்படுறாங்க அதனால் நீ ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடு உனக்காட்டும் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா யோசிச்சு பார்க்குறா. அப்போ வந்துட்டு அங்கே வர ரெண்டு பொண்ணுங்க ஹீரோயினை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவள் அவளை மாதிரியே இருக்கா இல்லை அங்கே அன்னைக்கு ஒரு நாள் அவள் கிளாஸில் எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டாள் அதனால தான் அவளை வந்துட்டு கம்பல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத ஷரன் வந்து அங்கே நின்று ஓட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமா ஒன்றா வெளியில் வர ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.